அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்முஸ் கிச்சனில் இன்னைக்கு புதினா பேஸ்ட் போட்டு ஒரு மிக்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம். இதில் நான் புதினாவையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் புதினாக்கு பதிலாக. அண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயத்தால் கீரை, சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சீரகம், ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சீட்ஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று, உப்பு அண்ட் பச்சை மிளகாய். நெய்யில் பச்சை மிளகாய் வதங்கின உடனே பிளாக் சீட்ஸ், ஜீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயத்தால், புதினா, கீரை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு சேர்த்து சேர்த்தா 5 மினிட்ஸில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. சர்க்கரை, உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டே ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருந்தா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வதங்கின உடனே சாதம் மிக்ஸ் பண்ணால் லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ரெடி. புதினா நல்லா வதங்கிடுது, சமதமான வீடே மணக்கிறது. நான் இன்னைக்கு புரோக்கன் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்துட்டு இருக்கிற புதினாக்கு, புதினா பேஸ்ட்டுக்கு 1 கப் புரோக்கன் ரைஸ் வேக வச்சுருக்கு. உதிர உதிராக இருக்கணும். இந்த கப்பில் 1 கப் உதிர உதிராக இருக்கணும் ரைஸ். ஆற வச்சுட்டு அப்புறம் கலந்தால் நல்லாயிருக்கும். கலந்துட்டு சர்விங்க்கு போகணும். கலர்ஃபுல் புதினா பேஸ்ட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.